சென்னை இஞ்சம்பாக்கம் பெத்தே நகரில் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பெறலாம் செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், தங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க, விவரங்கள் என்ன? அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பெத்தல் நகர் பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பில் வீடுகளை கட்டியுள்ளதாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த வீடுகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி அன்று இந்த பகுதிக்கு சென்று அந்த ஃபார்ம் 6 அது படிவம் 6 என்ற ஒரு படிவத்தை வழங்கினார். அதன் பின்னர் அதிகாரிகள் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அந்த போராட்ட குழு ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஈடுபட்டதால் அதன் பின்னர் அந்த போராட்டத்தை கலைத்து சென்றனர். நேற்று மீண்டும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து மின்சாரங்களை துண்டித்தனர். அதாவது முதற்கட்டமாக கடைகளுக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரங்களை துண்டிக்கப்பட்டதால் இந்த கடைகளுக்கு சீல் வைத்தனர். அதைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் நேற்று காலை முதல் தங்களது போராட்டத்தை ஈடுபட்டனர். நேற்று இரவு முழுவதும் போராட்டத்தை தொடர்ந்த அந்த பகுதி மக்கள் இன்று காலையும் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த வீடுகளை அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதால் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த மக்கள் ஆத்திரமடைந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் இந்த சிக்னலில் தற்போது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிக்னலில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை என்பது ஒரு முக்கியமான சாலை. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த வழியாக தான் சென்னைக்கு வர வேண்டும். இந்த ஒரு முக்கியமான சாலையில் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து, அதாவது கை குழந்தைகளுடன் பெண்கள் சாலையில் அமர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாலை போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. சாலையே சம்பித்து போனது. காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செய்யவில்லை. காரணம், எங்களுக்கு, நாங்கள் கடந்த 30 வருடங்களாக வசித்து வந்த இந்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து வசிக்க வேண்டும், எங்களுக்கு வசிக்கக்கூடிய இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த பகுதியில் கோஷமிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்லி, அது ரொம்ப மிக அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதியில இந்த சாலை மறியல ஈடுபட்டு இருக்காங்க. அதிகாரிகள் ஏதாவது உத்தரவாதத்தை அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்களா, அவங்க கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதாவது சொல்லிருக்காங்களா, அது பற்றி விவரங்கள் என்ன? அதாவது அஸ்லி, இங்க வரக்கூடிய அதிகாரிகள் வருவாய்த்துறை கிண்டி கோட்டாட்சியர் மற்றும் தோழினுள்ளவர் தாசில்தார் இருவரும் சம்பவ இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கடந்த 10ஆம் தேதியும் சரி நேற்றும் இந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை என்றால், நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது, அதை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும், எங்களது கடமையை செய்ய தடுக்காதீர்கள் என்ற ஒரு அதிகாரிகள் அவர்களுக்கு கூறியும், ஆனால் நாங்கள் இங்க 30 வருடங்களாக வசித்து வந்தோம், எங்களுக்கு அரசு வழங்கிய அடையாள அட்டைகள், ஆதார் அட்டை, மின்சார இணைப்பு, குடிநீர் வசதி, வாக்காளர் அடையாள அட்டை, இது போன்ற அனைத்து அட்டையும் அரசே வழங்கியது, ஆனால் நாங்கள் ஆக்கிரமித்து இந்த பகுதியில் வீடுகள் கட்டியுள்ளோம் என்று நீங்கள் கூறுவது ஏற்கத்தக்கதல்ல என்ற ஒரு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படாததால் அந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு பகுதியில் ஈடுபட்டாலும் தங்களுடைய வேலைகளை செய்யலாம் என்று ஒரு பகுதியாக தொடர்ந்து இந்த மின்சாரங்களை துண்டித்து வந்தனர். நேற்றும் ஜேசிபி இயந்திர நிலையை கொண்டு வந்தனர். இந்த பகுதியில் உள்ள வீடுகளை எல்லாம் அகற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அந்த இடத்தை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று அதிகாரிகள் முனைப்போடு இருப்பதால் இந்த பகுதி மக்கள் திடீரென கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றால் கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சமாக்கத்திலிருந்து திருவான்மூரிலும் வாகனங்கள் போக்குவரத்தில் வெறும் சம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகும். அதே போல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் இந்த புதுச்சேரி செல்லக்கூடிய வாகனங்களும் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத ஒரு சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அஸ்லி, விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.